இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு, இணைந்து வழங்குவோர் மசாலா பிக் தயாரிப்பில் ஆர் கண்ணன் இயக்கத்தில் அதர்வா நடிக்கும் பூமராங், பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜத் ரவிசங்கர் இயக்கத்தில் கார்த்தி நடிக்கும் தேவ், ட்ரீம் பிரிட்ஜ் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ராஜன் மாதவ் இயக்கத்தில் வித்தார்த் அஜ்மல் நடிக்கும் சித்திரம் பேசுதடி 2. இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே பரபரப்பு. டி ராஜேந்திரன் இளைய மகன் சிம்புவின் தம்பி குரலரசன் வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறிட்டாரு. எங்கே எந்த வாட்ஸ்அப் குரூப்பாக பார்த்தாலும் அந்த வீடியோ தான் வந்து இறங்கிட்டு இருக்கு. பார்த்தா மதம் மாறிட்டார் அது இதுன்னு ஆளாளுக்கு ஒரு கருத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஏன் மதம் மாறினார்னு நிறைய பேருக்கு தெரியல. சில பத்திரிகையாளர்கள் டி ராஜேந்திரக்கு ஃபோனை போட்டு கேட்கலாம் அப்படின்னா, சார் இன்னைக்கு ஃபோனை எடுக்கவே இல்லை, அதெல்லாம் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம உடனடியாக இதுக்கு பின்னால் வந்து நிச்சயமாக ஒரு வலுவான காரணம் இருக்கும், அதனால் அது என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அங்கங்கே முக்கிய சோர்ஸுகள்லாம் பிடிச்சா அதுக்கான காரணம் வந்து தெரிய வந்தது. என்னென்னா, ரொம்ப நாளாகவே குரலரசன் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓ, அதுக்கு வந்து இப்போ டிஆர் தெரியுமில்ல, அவருக்கு எம்மதமும் சம்மதமும் இருக்கிறதுனால அவர் வந்து ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் அந்த பெண் வீட்டில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறினா தான் நம்ம இதை பற்றி பரிசீலிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதன் காரணமாக இவர் வந்து முஸ்லீமா மாறியிருக்கார் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் தகவல். தன் காதலிக்காக மதம் மாறியிருக்கார். ஆமா ஆமா. அதாவது ஒரு கோயின்சிடென்ட் பாருங்க, சிம்பு வந்து மாநாடு படத்துல முஸ்லீமா நடிக்கிறாரு. அப்படியா? ஆமா, இவர் முஸ்லீமா மாறிட்டாரு. ஆனா டிஆர் வீடு உண்மையிலே ஒரு பாரத விலாசுங்க. ஏன்னா இதுல பாருங்களேன், குரலரசன் வந்து முஸ்லீமா மதம் மாறிட்டாரு, ஏற்கனவே அவங்க அம்மா உஷா வந்து கிறிஸ்டியனா மதம் மாறினாங்க, டிஆர் வந்து ஒரு இந்து. ஏன்னா அவர் வந்து பெருமாள் நான் சிவனுடைய பக்தன் அப்படின்னு சொன்னாலும் எம்மதம் சம்மதம் சொல்லுவார், ஆனால் நான் சிவனுடைய பக்தன் சொல்லுவார். சிம்புவே சிவபக்தன் தானுங்க. ஆ, அதை தான் சொல்ல வரேன். அந்த ஃபேமிலியே பாருங்கள் அப்படி இருக்குது. ஆனால் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிங்கிறது நமக்கு அப்போ தெரியாது. டிஆர் வந்து தீர்க்கதரிசியா? ஆமாங்க. ஏங்க, நீங்கள் அவர்கிட்ட ஒர்க் பண்ணால் அவரை மட்டுக்கு தீர்க்கதரிசி மகான்லாம் சொல்லிட்டாரு? இல்லைங்க, ஏதோ சொல்ல வர்றாரு. இல்லை இல்லை, அவருடைய தஞ்சை சீனியர்ஸ் இருக்குல்ல, அதோட எம்பளம் லோகோ இருக்குல்ல, டிஆருடைய தஞ்சை சீனியர்ஸ், அதோடைய எம்பளமே வந்து இதுதான், ஒரு கோபுரம், ஒரு சிலுவை, ஒரு பிறை இருக்கும். ஆமாங்க. ஓ, இப்படி வந்துட்டு வந்துட்டு போவோம். அதாவது என்ன, அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு தெரியுமில்ல, அதான் தஞ்சை. ஆமாம், அதுக்கு வந்து டி, அதுதான் சிலுவை. சினியார்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து சி, அதுதான் பொறை. அப்புறம் ஆர்ட்ஸ் வருதுல ஏ, அதுக்கு வந்து கோயிலுடைய கோபுரம். அந்த மீனிங்கும் இருக்கும். அதே சமயம் தான் வந்து எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அப்போ அந்த பேனர் அவர் வச்சிருந்தார். இல்லை, இதெல்லாம் மீறி அவருக்கும் இஸ்லாமியர்களுக்குமான நட்பு இருக்குல்ல, அது வந்து சென்டிமெண்ட்டாகவே அவருக்கு அமைஞ்ச விஷயம். ஒருதலை ராக தயாரிப்பாளர் இப்ராஹிம். இப்ராஹிம் வந்து ஒரு இஸ்லாமியர். அதுக்கப்புறம் அவர் சும்மா பேசும்போதே நல்லா இருக்கீங்களா அப்படின்னாலே இன்ஷா அல்லா இருக்கிற நல்லா. அதனால அவருக்கு வந்து மகன் இந்த மாதிரி இஸ்லாமியராக மாறுறாருங்கிறத வந்து ரொம்ப மேலதாளத்தோட வரவேற்றிருப்பார், சந்தோஷமா செய்ப்பா அப்படின்ட்டு இருப்பாரு. அதனால அதுல ஒன்றும் நம்ம சரிங்க, அதுக்கு போன போட்டா எடுத்து சொல்ல வேண்டியதானே என்னென்னு. இல்லை இல்லை, கருத்து சொல்லியிருக்கிறாரு, அதுதான் சொல்லியிருக்காரு. நான் எனக்கு எப்பவுமே எல்லா மதமும் ஒன்று தான், அதனால நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனிவே, யுவன் சங்கர் ராஜா மாதிரி அவர் வந்து கல்யாணத்துக்கு பிறகு சோம்பேறி ஆயிட்டாரு. ஆமா, இவர் சோம்பேறியா இருந்தவர் கல்யாணத்துக்கு பிறகு சுறுசுறுப்பாகும். இவர் ஜெய் மாதிரி அப்படியே மாறிடுவார். இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது சிம்பு வந்து பக்கத்துல இல்ல, அவர் லண்டன்ல இருக்காரு. லண்டனா? ஆமா. அதாவது சிம்பு என்ன செய்வாருங்கிறது சிம்புக்கே தெரியாது. சிம்பு தான் சொன்னாரு, அண்ணே பேங்காக் போறேன் அப்படின்ட்டு. கடைசியில அப்புறம் அந்த டேரிப் எல்லாம் எடுத்து பார்த்துருக்கிறாரு, அந்த ஹோட்டல் டேரிப் அதெல்லாம் பார்க்கும்போது பேங்காக் விட லண்டன் ரொம்ப சீப்பாக இருந்திருக்கு. அப்படியா? ஆமாம், பரவாயில்ல, செலவுகள்லாம் கொஞ்சம் அங்கே போனால் குறையுமேன்ட்டு. ஏன்னா எப்போவுமே இப்போ நிறைய ஹீரோக்களை நான் பார்த்துருக்கேன், தயாரிப்பாளர் செலவில் கிளம்பி போயிடுவாங்க. ஆமாம், போயிட்டு அங்கே நல்லா ஜாலியாக நீச்சல் அடிச்சுட்டு திருப்பி வந்து பில்லை தயாரிப்பாளர். இவர் சொந்த செலவில் போகிறாரு போல இருக்கு, அதனால டேரிப்பு எல்லாம் பார்த்துட்டு எது வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்து லண்டன் போயிருக்காரு. ஸோ உடல் இழைப்பதற்காக லண்டன் போயிருக்காரு. ஆமாம், இவர் வந்து போகிறதுக்கு கரெக்டாக போயிட்டார். எப்பவுமே ஷூட்டிங்க்கு லேட்டாக தான் வருவார். 100 பேர் இருக்கு, அதனால் வரும்போது சொன்ன நாளுக்கு வந்துட்டா தேவலாம். நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், இந்த பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரையும் வர சொல்லிட்டாரான், எல்லாரும் 8 மணிக்கு வந்துட்டாங்களாம், அவர் 11:30 தான் வந்தார்.
அவருடைய பர்த்டே பார்ட்டிக்கே அவர் வந்து லேட்டா அதனால சீக்கிரம் வரட்டும். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஆரியாவோட ட்வீட்டை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து சாயிஷா வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்தார். அதில் பெருசாக பேசப்பட்டது என்னன்னா, அங்கே ரெண்டு பேருக்குமான வயசு வித்தியாசம், அதை பற்றி தான் பயங்கர டிஸ்கஷன். எப்படி இந்த பீடிக்கு அந்த லேடி செட் ஆச்சு இந்த ரேஞ்சில்? எப்பவுமே அடுத்தவங்க வாழ்க்கையில் மூக்க நுழைச்சி அது என்ன இது என்னன்னு கேட்குறவங்க கூட்டம் நிறையா இருக்கும். அதனால் அது என்ன வயசு இது என்ன வயசுன்னு கேட்டுட்டே இருந்திருப்பாங்க. அதே நாளில் இன்னொரு விஷயமும் நடந்தது. அவரோட நண்பர் விஷால் தன்னோட வருங்கால மனைவியோட நெருக்கமாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தார். இது பெரிய காமெடி என்ன தெரியுமா, ஆரியா ஷாயிஷா விஷயத்தில் ரெண்டு பேருக்குமான வயசை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, 17 வயசு வித்தியாசம் அப்படின்ட்டு. ஆனால் விஷால் பற்றி யாருமே இந்த ஏரியாக்குள்ளே போகவே இல்லை. ஆனால் விஷாலுக்கும் அவர் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்குமே 17 வயசு வித்தியாசம். நிஜமானுமா? உண்மையில் என்னென்னா, விஷாலுக்கு வந்து 41 வயசு, அவர் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு அனிஷாவுக்கு வந்து 24 வயசு. ஆக ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் 17 வயசு. அதே மாதிரி ஆரியா வயசு வந்து 38, ஷாயிஷா வயசு 21, அவங்களுக்கும் 17 வயசு வித்தியாசம். ஆனால் நண்பர்கள்லாம் இப்படி இருக்குன்னு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்து கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சொல்லி வச்சு செஞ்சிருக்கேன். ஆமாம் மச்சான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், 17 வயசு வித்தியாசம், நீயும் அதே மாதிரி பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி கரெக்டாக பார்த்துருக்காங்க பாருங்க. அதான் ஒரு படத்தில் வடிவேல் அவரே போ சொல்லிட்டாரு விடுப்பாம் பாரு, அவங்களே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன அங்கே சொல்லுங்க, அதான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன. சரி, வயசை பற்றி அவங்க யோசிக்கல. சரி அதை விடுங்க. விஷாலை பற்றி இன்னொரு விஷயம் இருக்குது. அதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இளையராஜா இசை நிகழ்ச்சி நடத்தினார்ல, இப்போ என்னென்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் லாபம் கிடைக்கலையா. அவர் வந்து 7 கோடி ரூபா செலவு பண்ணிட்டார் சங்க பணத்தை எடுத்து அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த பணத்தை வந்து அதில் வச்சிடலாங்கிற பிளானில் தான் அவர் இந்த இசை நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருந்தார். இப்போ கடைசியில் பார்த்தா லாபமே கிட்டத்தட்ட இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது போல. ஐயோ ஆமாம், ஏன்னா செலவே பெரிய செலவாயிடுச்சு. இளையராஜாவுக்கே 3.5 கோடி ரூபா சம்பளமாக கொடுத்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அவர் தரப்பில் அங்கங்கே அவர் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா, இந்த JSK வந்து வழக்கு போட்டுட்டாரு, இந்த வழக்கு மட்டும் போடலன்னா நிறையா ஸ்பான்சர்ஸ் வந்திருப்பாங்க, இந்த மாதிரி கேஸு நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதான்னு ஒரு சிக்கல் வந்தோடனே ஸ்பான்சர்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, அவரால் தான் லாஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு தயாரிப்பாளர் கூட சொன்னார், ஆக்சுவலி இளையராஜா இசை நிகழ்ச்சியுடைய அந்த டிக்கெட் புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோன்னு ஒரு கம்பெனி கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. என்ன அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 கோடி ரூபா புக் மை ஷோ வந்து தயாரிப்பாளர் கவுன்சிலுக்கு கொடுத்துருச்சு. சரி, என்ன டேர்ம்ஸ் அப்படின்னா, இப்போ அவங்க டிக்கெட் விற்பாங்க, 2 கோடிக்கு மேலே விற்றா அது என்ன லாபமோ அதை கொடுத்துருவாங்க, அதுக்கு கம்மியாக விற்றா நீங்கள் எந்த அளவுக்கு விற்றுருக்கோ அது போக பாக்கி பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கணும் கவுன்சில் கொடுக்கும். அதாவது வேற அந்த படம் டிஸ்ட்ரிபியூஷனில் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, படம் கலெக்ட் பண்ணலைன்னா நீங்கள் காசு திருப்பி கொடுக்கணும் இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் தான் புக் மை ஷோக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 கோடியும் கலெக்ட் பண்ணலையா? இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா ஏறக்குறைய அப்படித்தானே தோணுது உங்களுக்கு. அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடியே நிறைய தயாரிப்பாளர்கள் சொன்ன விஷயம் என்ன, கண்டிப்பாக இதில் நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட்டு வராது, அதனால் இந்த நிகழ்ச்சினால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நிறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் அனுபவத்தோடு தானே சொல்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கணும்ல. இப்போ என்னென்னா, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பொதுக்குழு வரப்போகுது 3 மாதம் 1st வீக்கில். வழக்கமாக நடக்கிற இடத்துலலாம் விட்டுட்டு ராமாவரத்தில் வச்சுருக்காங்க அந்த பொதுக்குழுவை. ஏன் அங்கே கொண்டு போய் தள்ளி வச்சாங்கன்னு கேட்டால், அந்த சரகத்தில் இருக்கிற ACDCலாம் விஷாலுக்கு ரொம்ப தெரிஞ்சு, அதனால இங்கே ஓவராக குரல் கொடுத்தீங்கன்னு வைங்க அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்காக கொண்டு போய் அங்கே வச்சுருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமாம், உதட்டுக்கே தெரியாமல் உள்நாக்கா அறுத்துருவாங்க போல. பாலா எடுத்து கொடுத்த வருஷன் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி தான் வருமா படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறதில்ல, அதை ஃப்ரெஷ்ஷாக எடுக்க போகிறோம்னு அந்த கம்பெனி சொன்னாங்க. சொன்னவங்க இன்னும் அந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும் யூடியூப்பில் வச்சுருக்காங்களே ஐயா? நல்ல கேள்விதான். அதே சமயம் இது வந்து ஒரு வேலிடான கேள்விதான். என்னன்னா, இந்த வர்மா கான்ட்ரவர்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன பேச்சு அப்படின்னா, ஏய் அதெல்லாம் கிடையாதுயா, இவங்க அந்த படத்தோட பப்ளிசிட்டிக்காக ட்ராமா பண்றாங்க. அதானே அண்ணா பாருங்க, அவங்க வந்து ட்ராமா பண்றாங்க, படத்தோட பப்ளிசிட்டிக்கு தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகணும் இப்போ சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லை என்னன்னு கேட்டா, இப்ப ரவி கே சந்திரனை கேமராமேனை வந்து கமிட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னோம்ல, இப்போ வந்து ஹீரோயின் யாருங்கிறதே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வனிதா
சந்தான ஒரு ஹீரோயினு, அவங்க தான் வந்து இப்போ அந்த படத்தில் நடிக்க போகிறாங்கன்னு அந்த தயாரிப்பு நிறுவனமே வந்து அறிவிச்சிருக்கு. இதில் பெரிய காமெடி என்னன்னா, ஒரு படம் அப்படின்னா அதனுடைய ஸ்டார் காஸ்டிங் முடிவு பண்ணுறது டைரக்டர் தான். ஆனால் இந்த படத்துக்கு இன்னும் டைரக்டரை ஃபிக்ஸ் ஆகலை. தயாரிப்பு நிறுவனமே பாத்தீங்கன்னா கேமராமேனு ஹீரோயினு எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. கடைசியா டைரக்டர் புக் பண்ணும்போது எனக்கு அவரை பிடிக்காது, அவரையும் போட்டீங்க, இந்த மூஞ்சி சரியில்லையே, இதே எதுக்கு போட்டீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். டிராப் பண்ணுவாங்க, அதாவது கும்முருட்டுல கூலிங் கிளாஸ் போடுற கோஸ்டியா இருக்கு.